ஈரோடு அருகே கீழ்பவானி கால்வாயில் கான்கிரீட் பணிகள் மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கால்வாயில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக, பவானி சாகர் அணையிலிருந்து ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனத்திற்காக கீழ்பவானி பிரதான கால்வாயானது அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு இருக்கக்கூடிய இந்த கால்வாய் சீரமைப்பதற்காக 710 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 2021 பிப்ரவரி மாதம் இந்த சீரமைப்பு பணிகள் என்பது தொடங்கப்பட்டது. ஆனால் இதற்கு ஒரு தரப்பு விவசாயிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் இந்த பணிகளை முடிப்பதில் சிக்கல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த கால்வாயை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மண்ணால் ஆன கால்வாயாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் கான்கிரீட் தளம் அமைத்தால் முழுமையாக கசிவு நீர் என்பது தடைபடும். கசிவு நீரை நம்பி இருக்கக்கூடிய அந்த பாசனம் என்பதும் தடைபடும். எனவே கசிவு நீர் திட்டங்கள் பாதிக்கப்படும், குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படும் என்பதும் இவர்களுடைய ஒரு எதிர்ப்புக்கு காரணமாக இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு தண்ணீர் நிறுத்தப்பட்டு தற்பொழுது சீரமைப்பு பணிகள் ஆங்காங்கே பகுதி வாரியாக தனித்தனியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாகத்தான் ஈரோடு அருகே இருக்கக்கூடிய கனகபுரம் பகுதியில் கால்வாயை சீரமைப்பதற்காக மண் அகற்றப்பட்டு பொக்கையின் மூலமாக அந்த பணிகள் நடத்தப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பணிகளை அந்த பகுதி விவசாயிகள் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகாக கால்வாய்க்குள் இறங்கி அந்த பொக்கையின் முன்பாக தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யும் விதமாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த விவசாயிகளை பொறுத்தவரைக்கும், இந்த கால்வாயை பொறுத்தவரைக்கும் மண் கால்வாயை மண் கால்வாயாகவே பராமரிக்க வேண்டும், சீரமைப்பு பணிகளில் கான்கிரீட் திட்டங்களில் தளம் அமைக்கக்கூடாது என்பது இவர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இதை முன்வைத்துத்தான் தொடர்ச்சியாக ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தி வந்த விவசாயிகள் இந்த ஆண்டு இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த பணிகள் தொடங்கப்பட்ட போதே இதுபோன்று எதிர்ப்பு தெரிவித்து இன்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.